श्रीमन्नूतन रंगनाथत्रारब्धात्म विद्यालयं श्रीमन्नूतन लक्ष्मण हरत्रार्थं प्राप्त तुर्याश्रमं श्रीवासेन्द्र कटाक्ष संतत सुधा लक्ष्यात्म योकांक्षितं श्रीमन्नूतन वागदीशयमिनं भक्त्याश्रयामो गुरुं नव्यवागीश योगीन्द्रायास्य पदसेविनं ब्रह्मतंत्र स्वतंत्रार्यं भजामस्वात्मसंपदं यस्य वाग्वृद्धिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानगणस्वरूपं विज्ञानविश्राननबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये सवायै नमः मुकुन्दमालैल 33वद् श्लोकम् கீழே 32வது ஸ்லோகத்தில் எம்பெருமான் கிருஷ்ணனுடைய மகாத்மியத்தை ஆழ்வார் தெரிவித்தார். எப்பேற்பட்ட மகாத்மிய குணங்களை உடையவன் எம்பெருமான் அப்படின்ற விஷயத்தை எடுத்து சொல்லி அப்பேற்பட்ட மகாத்மாவாக இருக்கக்கூடிய அந்த கண்ணன் நம்ம எல்லோரையும் ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். மாம்னு தான் ஸ்லோகத்தில் வருது, என்னை ரட்சிக்க வேண்டும்னு. ஆனால் லோகத்துக்காகத்தான் ஆழ்வார்கள் பிரார்த்திப்பார்கள். மாம் அப்படின்னு சொன்ன விஷயத்தை நம்மை அப்படின்னு நாம் எடுத்துக்கணும், நம்மை ரட்சிக்க வேண்டும்னு கூட எடுத்துக்கலாம். மாம் ரக்ஷஸ்வ அப்படின்னு இருந்தாலும் நம்மை ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஸ்லோகம் ஒரு அழகான ஸ்லோகம். சம்ஸ்கிருதத்தில் சப்த விபக்திகள் சொல்லப்படுறது, பிரதமா விபக்தி, தித்தியா விபக்தி, திருத்தியா விபக்தி, சதுர்த்தி விபக்தி, பஞ்சம விபக்தி, சப்த ஷஷ்டி விபக்தி, சப்தம விபக்தி, சம்போதன பிரதமா அப்படின்னு இப்படி விபக்திகள் குறிப்பிடப்படுகிறது. ஒவ்வொரு விபக்திக்கும் ஒவ்வொரு அர்த்தம். கர்மதித்தீயா, கரணே திருத்தீயா, சம்பிரதானே சதுர்த்தி, அபாதானே பஞ்சமி, சம்பந்தே ஷஷ்டி, அதிகரணே சப்தமி அப்படின்னு சம்போதனே பிரதமா அப்படின்னா சம்போதன பிரதமா அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் சொல்லப்படுகிறது. அது எல்லாவற்றையும் வைத்து ஆழ்வார் கிருஷ்ணன் விஷயமாக ஸ்லோகம் பண்ணியிருக்கார். ஆரம்பத்தில் பாடசாலையில் நான் வாசிக்கிற காலத்தில் காரகம் சொல்லித்தரும்போது அது என்னுடைய வாத்தியார் அந்த காரகத்துக்கு உதாரணமாக காரகம்னு கேஸ் அப்படின்னு அர்த்தம். அந்த காரகத்திற்கு உதாரணமாக அடியனுடைய வாத்தியார் செங்குருச்சி சுவாமி இந்த ஸ்லோகத்தை உதாரணம் காண்பித்தது எனக்கு இன்னும் ஸ்பஷ்டமாக ஞாபகத்துக்கு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அழகான ஸ்லோகம். கிருஷ்ணோ ரக்ஷது நோ ஜகத்ரயகுரு கிருஷ்ணம் நமஸ்யாம்யஹம் கிருஷ்ணே நாமர சத்ரவஹ வினிஹிதா வினிஹதா கிருஷ்ணாய துப்யம் நம கிருஷ்ணா தேவ சமுத்திதம் ஜகதிதம் கிருஷ்ணஸ்ய தாசோஸ்மியஹம் கிருஷ்ணே திஷ்டதி சர்வமேததகிலம் ஏ கிருஷ்ண ரக்ஷஸ்வமாம். ரொம்ப அழகான ஸ்லோகம். கிருஷ்ணா ரக்ஷது, கிருஷ்ணா அப்படின்றது பிரதமா விபக்தி. கிருஷ்ணா ரக்ஷது யார? நஹ ரக்ஷது ஜகத்ரய குரு, மூன்று லோகங்களுக்கும் குருவாக இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணனானவன் நம்மை ரட்சிக்கட்டும். கிருஷ்ணம் நமஸ்யாம்யஹம், கிருஷ்ணம் அப்படின்றது தித்தியா விபக்தி, கிருஷ்ணனை அப்படின்னு அர்த்தம். கிருஷ்ணனை நான் வணங்குகின்றேன். கிருஷ்ணேன அமர சத்ரவஹ வினிஹதாஹ விசேஷேன நிஹிதாஹ வினிஹதாஹ. கிருஷ்ணேன, கிருஷ்ணனாலே அமர சத்ரவஹ, தேவர்களுக்கு சத்ருவாக இருக்கக்கூடிய அசுரர்கள் ஒழிக்கப்பட்டார்கள்
அப்படின்னு கிருஷ்ணனாலே அப்படின்னு திருத்தியா விபக்தி. கிருஷ்ணாய துப்பியம் நமஹா, கிருஷ்ணனின் பொருட்டு என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு தெரிவிக்கிறார். சதுர்த்தி விபக்தி. கிருஷ்ணாதேவ சமுத்திதம் ஜெகதிதம், கிருஷ்ணாத் கிருஷ்ணனிடத்திலிருந்து இந்த சர்வ ஜெகத்தும் உண்டானது, கிருஷ்ணாத் அப்படின்னு பஞ்சமி விபக்தி. கிருஷ்ணஸ்ய தாசோஸ்மியஹம், நான் கிருஷ்ணனுடைய தாசன், நான் கிருஷ்ணனுடைய தாசனாக இருக்கிறேன் அப்படின்னு ஷஷ்டி விபக்தி. சம்பந்தே ஷஷ்டி, கிருஷ்ணனுடைய தாசன். கிருஷ்ணே திஷ்டதி சர்வமேததகிலம், அந்த சராசரங்களும் கிருஷ்ணனிடத்திலே இருக்கின்றன, நிலை பெற்று இருக்கின்றன கிருஷ்ணனிடத்தில். சப்தம் விபக்தி. கிருஷ்ணே திஷ்டதி, கிருஷ்ணே சப்தம் விபக்தி. ஹே கிருஷ்ண ரக்ஷஸ்வமா இத்தம்பூதா கிருஷ்ண, ஹே கிருஷ்ண, ஹே கிருஷ்ணனே அப்படின்னு சம்போதன பிரதமா, அதை ஒரு விழி விழிச்சொல். ரக்ஷஸ்வமாம், என்னை ரட்சிப்பாயாக, இத்தகைய பெருமையுடைய கிருஷ்ணனே என்னை ரட்சிப்பாயாக அப்படின்னு ஆழ்வார் இந்த ஸ்லோகத்துல பிரார்த்திக்கிறார். கிருஷ்ணா ரக்ஷது நகா ஜெகத்ரய குரு, நமக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடியவன், ஆத்ய குருவாக இருக்கக்கூடியவன் அவன் தானே. குருபிய சத்குருபிய சுவாமி தேசிகன் அப்படித்தானே சாதிக்கிறார். ஏன்னா அவன் நம்முடைய அஜ்ஞானத்தை போக்கடிக்கின்றான், நம்முடைய அஜ்ஞானத்தை போக்கடித்து நம்ம எல்லோரையும் ரட்சிக்கின்றான். யார் அவன்? லோகத்ரயத்தினுடைய அஜ்ஞானத்தை போக்கடிக்கக்கூடியவன் எங்களுடைய அஜ்ஞானத்தை போக்கடிக்க மாட்டானா, போக்கடிப்பான் அப்படின்ற அர்த்தத்தில் சொல்றார். குஷப்தோ அந்தகாரஸ்யாத் ருஷப்தஸ்தன் நிவர்த்தகா, அந்தகார நிரோதித்துவாத்து குருருக்கு அபிதீயத்தே அப்படின்னு ஒரு ஸ்லோகம். கு அப்படின்ற சொல்லானது அஜ்ஞானம் அப்படின்ற இருளை குறிப்பதான சொல். ரு அப்படின்ற எழுத்து அந்த இருளை போக்குவதை குறிக்கின்றது. அந்த அந்தகார நிரோதித்துவார் அஜ்ஞானம் என்ற இருளை போக்குகின்றபடியினாலே அவர் குரு என்று அழைக்கப்படுகிறார். இந்த இடத்துல நமக்கு அஜ்ஞானத்தை போக்கடிக்கக்கூடியவன் யாரு? சாட்சாத் கிருஷ்ணன் தான் நம்முடைய அஜ்ஞானத்தை போக்கடிக்கின்றான். ஆகையாலே அவனை நமஸ்கரியுங்கள், நானும் நமஸ்கரிக்கின்றேன். கிருஷ்ணம் அவனை, அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த கிருஷ்ணனை நமஸ்யாம்யகம், நான் நமஸ்கரிக்கின்றேன். கிருஷ்ணேன அமரசத்ரவஹ, கிருஷ்ணனாலே எம்பெருமான் கண்ணனுக்கு ஆசிரித்தர்களாக இருக்கக்கூடிய அந்த தேவர்கள், அந்த தேவர்களுக்கு விரோதிகளாக இருக்கக்கூடிய அசுரர்களை எம்பெருமான் கண்ணன் ஒழித்தபடியினாலே, எம்பெருமான் கண்ணனாலே ஒழிக்கப்பட்டவர்கள் அந்த அசுரர்கள். அப்படிப்பட்ட கிருஷ்ணனுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். ஏன்னா இது சரணாகதி பரம், எந்த விதமான உபாய அனுஷ்டானமும் இல்லாமல் எம்பெருமான் கண்ணனிடத்திலே நாம் சேர முடியாது அப்படின்றபடியினால உபாயபரமாக சரணாகதி பரமாக காரணந்து தேயா அப்படின்னு சொல்றதுனால கிருஷ்ணாய துப்பியம் நமஹா அப்படின்னே சொல்ற. ஏன்னா காரணீபூதமான வஸ்துவைத்தான் நாம தியான பிரணாமாதிகள் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. அனன்யாதீன கல்யாணம் அந்யமங்கள காரணம் ஜெகன் நிதானம் அத்வந்த்வம் துவந்த்வம் வந்தாமகே வயம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம், பிராச்சீன ஸ்லோகம், லக்ஷ்மி கல்யாணத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம். ஒருத்தரால கொடுக்கப்படாமல் தம்முடைய தமக்கே தம்முடைய சுவாவத்தினால கல்யாண குணங்கள் உடையவர்களாயும் மற்றவர்களுக்கு நல்ல குணங்களை ஏற்படுத்துவதற்கு காரணங்களாயும் ஜகத்காரணமானவர்களையும் தங்களுக்கு சமானமே இல்லாதவர்களையும்
இருக்கக்கூடிய இந்த பிராட்டி எம்பெருமான் இவர்கள் இருவரையும் நான் நமஸ்கரிக்கின்றோம், நாங்கள் நமஸ்கரிக்கின்றோம் அப்படின்னு சொல்லப்படுறோம். இப்படிப்பட்ட இந்த கிருஷ்ணனிடத்திலிருந்து எல்லா ஜகத்தும் உண்டாகின்றது. கிருஷ்ணாதேவ கிருஷ்ணனிடத்திலிருந்து ஹேதௌ பஞ்சமி உபாதானத்துவ நிமித்தத்துவ அதை காரணங்களை உடையவன் கிருஷ்ணன். அப்படிப்பட்ட கிருஷ்ணனுக்கு நான் தாசபூதனாக இருக்கின்றேன். இந்த ஜகத்துக்கெல்லாம் காரணபூதமாக இருக்கக்கூடிய கிருஷ்ணனுக்கு கிருஷ்ணத்தே தாசோகம். சர்வ அண்ட சராசரங்களுக்கும் சர்வ பிரபஞ்சத்திற்கும் இந்த கிருஷ்ணனே ஆதாரமாக இருக்கின்றான். இந்த எல்லா பரிதிருஷ்யமான சேத்தனா சேத்தனாத்மகமான இந்த ஜகத்து சாஸ்திரீக சமதிகமயமான இந்த கிருஷ்ணனிடத்திலே ஆதாரபூதன் ஆதேயமாக இருக்க ஆதாரமாக எம்பெருமான் இருக்கின்றான். கிருஷ்ணே திஷ்டதி, எல்லா பதார்த்தங்களும் கிருஷ்ணனிடத்திலே இருக்கின்றன. அப்படிப்பட்ட கிருஷ்ணன் என்னை ரட்சிக்க வேண்டும். அதுவும் காரியனா இருக்கக்கூடிய அவன் காரணம்னு நாம் காரியம், அவன் எம்பெருமான் அப்படின்னா நான் அவனுக்கு தாசபூதன், அவன் நமக்கு ஆதாரமா இருக்கான், அவன் நம்ம தாரியனா இருக்கும், அவனால் தரிக்கப்படக்கூடிய வஸ்துவாக நாம் எல்லாம் இருக்கிறோம். அப்படிப்பட்ட என்னை நீ ரட்சிக்க வேண்டும். அது எப்படி ரட்சிக்கணும்? ஸ்வதனுபவ விரோதிகளை நாசம் பண்ணி ரட்சிக்கணும். உன்னை அனுபவிப்பதற்கு எதெல்லாம் தடைகளாக இருக்கின்றதோ அவைகளை ஒழித்து என்னை நீ ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல ஆழ்வார் சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்துல சம்ஸ்கிருதத்தில் சொல்லப்பட்ட ஏழு விபக்திகளும் சம்போதனா விபக்தியும் சொல்லப்பட்டிருக்கு. இதோட இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம். நாளை பார்க்கலாம், அடுத்த ஸ்லோகத்துல பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.